சூழலை காக்கும் பெரும்போரில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது மக்களின் உரிமைக்கும் உணர்வுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் நகர்வலம் வந்தார்கள் மக்களை புறையேற்பதற்காக. இலக்கியங்களும் சான்றுகள் உரைக்கிறது. ஒரு மாடு மணியடித்து நீதி கட்டதாக வரலாற்றெல்லாம் படிக்கிறோம். ஆனால் மக்களாட்சி காலத்தில் எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு மன்றாடினாலும், எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த அரசுகளும் அதிகார அமைப்புகளும் கண்டுகொள்வதில்லை. வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை 300 ஆண்டுகள் ஆண்டார்கள். 300 ஆண்டுகளில் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்தார்கள், படையெடுத்தார்கள், கோயில் வைரத்தை கொண்டு போனார்கள். ஆனால் 300 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. 2000 ஆண்டுகள தமிழ் சமூகம் எண்ணற்ற போர்கள், எண்ணற்ற சண்டைகள், எண்ணற்ற தாக்குதல்கள், எண்ணற்ற படையெடுப்புகள், எண்ணற்ற வாசுமை சண்டைகள், உயிர் சேதம், உயிரிழப்பு, வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் ஒரு ஆத்திர மனக்கொள்ளை அடிக்கல, ஒரு மலையை தகர்க்கல, ஒரு ஏரி குளத்தை ஆக்கிரமிக்கல, ஒரு நாசகார திட்டங்களை கொண்டு வரல. அப்படி 2000 ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் மீது 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி முறை ஒரு நிலவியல் போரை நிகழ்த்தி ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணையும் நீரையும் கபடிகளும் செய்து கொண்டிருக்கிறது. நாம் போராடுறோம், இன்னைக்கு போராடி கொண்டிருக்கோம். எதுக்காக போராடுறோம்? மண்ணை காப்பதற்காக போராடுறோம். வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல நம் தாத்தன் வாவுசி போராடினான். அன்றைக்கு தூத்துக்குடி நிலத்தில் விடுதலை காணம் பாடினான். அன்றைக்கு வாவுசி போராடுற போது வாவுசிக்கு பேர் ராஜ துரோகி. இன்றைக்கு நாம் போராடுறோம், இன்னைக்கு நம்ம பேர் தேச துரோகி. அன்றைக்கு போராடுற போது ஜாலியன் வாலாபாக்கத்தில் ஜாலியன் வாலாபாக்கில் ராணுவத்தை கட்டுவிழ்த்து சுட்டு கொலை செய்தார்கள். குறைந்தபட்சம் அன்றைக்கு போராடினார்கள், நாடு கட்டார்கள். நாங்கள் நாடு கேட்கல, எங்க நிலத்தை பாதுகாத்து கொடுறாங்க. ஆனால் இன்றைக்கு போராடுற போது இன்னைக்கு சுட்டு கொலை செய்தான். வெள்ளக்கார ஆட்சி காலம் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் பாராளுமன்றம் இன்னைக்கு வருத்தம் தெரிவிக்குது. வெள்ளக்காரன் வருத்தம் தெரிவிக்கிறான், எங்கள் முன்னோர்கள் தவழித்து விட்டார்கள், எங்களை மன்னியுங்கள் இந்திய நாட்டு மக்கள் என்று. ஆனால் இந்தியாவில் நாம் போராடுற போது நம் பாட்டன் வாவுசி நிலத்துல நாம் சுட்டு கொலை செய்யப்படுறோம். 14 பேர் கேட்க நாதி இல்ல. தூத்துக்குடி மட்டுமா? தூத்துக்குடி ஒரு முன்னுதாரணம் தான். தூத்துக்குடி போல எங்க வண்ணால் நிகழ்த்துமா? எங்க வண்ணால் நிகழ்த்துமா? இந்த மண்ணை கபடிகள் செய்ய முடிச்சுட்டான், முடிவடிச்சான். நாம் போராடுறோம்னு சொல்றான் தேச துறைகள். அந்நிய கைகுலிங்க, சரி, அந்நிய கைகுலிங்கிற அந்நிய நாட்டுக்காரன் கிடைச்சுனா அவ என்ன பண்ற? வெளிநாட்டுக்காரன் எங்க நாட்டு வார்த்தை எப்படா பேசினாங்க? பாகிஸ்தான்ல இருக்கிற மாகாண பலிஸ்தான், அந்த பலிஸ்தான்ல மனிதர்கள் மீறி நடக்கிறது கண்டிப்பது யார்? நரேந்திர மோடி. பாகிஸ்தான் நாடு எதிரி நாடு, அங்க நடக்கிற மனிதர்கள் குடும்பங்கள் குறித்து வாய் திறந்து பேசுற நரேந்திர மோடி சொந்த நாட்டு மக்கள் நடக்கிற அணிகளை பேசுவதில்லை. டெல்லியில விவசாயி போராடுறான் மதிச்சானா? மாவோயிஸ்ட்ங்கிற சரியான ஆண்மகன் உண்மையிலே நரேந்திர மோடிக்கு 56 மார்க் இருக்குன்னா ஒரிஜினல் மாவோயிஸ்ட் இலையளிக்காண்டா சீனாக்காரன் அவன் சண்டை போடு. விவசாயி வந்துடக்கூடாதான். என்ன பண்றான்? முள் தடுப்பு வைக்கிறான், முள் தடுப்பு சாலையில். இந்த திறமைய கொஞ்சம் சீனாக்காரன் காட்டேன், ஒன்றை காட்டேன். அங்க என்ன பண்ற? அவனுக்கு என்ன பண்றான்? என்னங்க சீனா தாக்க தொடுக்குது ஆக்கிரமிக்குன்னு கேட்டா நாங்க பதிலடி கொடுத்துட்டோம். என்ன பண்ணீங்க? டிக்டாக பேன் பண்ணிட்டோம். ஏண்டா டிக்டாக பேன் பண்ணா ஜிபி முத்து கவலைப்படுவாரா? சீனா அதிபர் ஏன் கவலைப்படுறான்? என்ன கூத்தா இருக்கு? ஆனா போராடுற மக்கள் மேல தாக்க சொல்லுக்குனா எப்படி? குடியரசு, இது குடிகளின் அரசு என்று பிரகடனம் செய்யப்பட்ட ஜனவரி 26 அன்னைக்கு போராடுற வேளாண் பெருங்குடிகள் மீது தாக்கல் தொடுத்து ஒருத்தன் கொண்டு போட்டான். இன்றைக்கு நாம் போராடுறோம், இங்கேயும் போராடுறோம். என்ன சொல்லுமா? நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை தூண்டுகிறது. சத்தியமாக நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை தூண்டுகிறது. நாங்கள் போராட்டத்தை தூண்டுவோம்.
வங்காரி மாத்தாங்கிற போராளி தாய் முழக்கத்தை முன்வைக்கிறார். மக்களை அரசியல் படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டாது, இந்த வளங்கள் கொள்ளை போவை தடுக்க முடியாதுங்கிறார். நாங்கள் மக்களை அரசியல் படுத்துறோம், சேகுவரா முன்வைத்த முழக்கத்தை முன்வைக்கிறோம். மக்களை காக்கிற போராட்டத்திலே நாங்கள் சாமரசமற்று நிற்போம். ஒருவேளை நாங்கள் கொல்லப்பட்டால் வரலாற்றில் வாழ்வோம், வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாக வாழ்வோம். சேகுவராதான் சொல்றா, நாம் சாவு ஊர்வலத்திலே போர்புறை முழங்கும் என்றால், போர்க்கோள் ஒழிக்கும் என்றால், நாம் விட்டு வைத்த ஆயுதத்தை இன்னொரு கரம் பற்றி எடுக்கும் என்றால், அந்த சாவை தழுவிக்கொள்ள நாங்கள் காத்திரமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நாங்கள் இந்த மக்களுக்காக சண்டையிடுவோம். நீ தேச துரோகி சொல்லு, ஆன்டி இந்தியன் சொல்லு, நகர்ப்புற நக்சல் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நாங்க போராடுவோம். மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் பரப்புகள் இருக்குது, நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான பரப்புகள் இருக்குது. எந்த கட்சி மக்களுக்கு தேர்தலை முடிவு பண்ணிக்கீங்க? நாம் தமிழர் கட்சி வாக்குக்கான அரசியலை செய்யவில்லை, மாறாக மக்கள் நலனுக்கான அரசு செய்யணும். கென்சரா விவாங்கிற நைஜீரிய போராளி அவன் சொல்றான், மக்களை காக்கும் இந்த போராட்டத்தில் நாம் வென்றாக வேண்டும், இல்லை என்றால் கொல்லப்படுவோம். தப்பித்து போவதற்கு வேறு நிலங்கள் இல்லை, நாம் தப்பித்து போறது நிலம் இல்லை. இன்னைக்கே சென்னைக்கு வெளியே கண்ணகி நகர்ல, செம்மஞ்சேரியில, கள்ளுக்குட்டையில, பெரும்பாக்கத்துல எளிநகரத்துக்கு போடுறான். யோசிச்சு பாருங்க, வடநாட்டுக்காரன் உள்ள வர்றான், அவனுக்கு வந்து ஒரு நகர் இருக்கு, தன்னைக்குள்ள சவுகாரப்பட்டு நகர் இருக்கு. ஆனா சொந்த மண்ணின் மக்கள் எங்க இருக்கா? கூவங்க ஆத்தங்க ஓரத்துல, குப்பத்துல, சேரியில, சுகாதாரம் அற்று அடிப்படை வசதியற்று சொந்த மண்ணின் மக்கள் வாழ்றான். எல்லாத்தையும் மாத்தணும். ஆயிரம் ஆண்டுகால அடிமை விலங்கொடிக்க ஒரே வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆயிரம் ஆண்டுகால தமிழ் சமூகத்துல நாம் அகதி அடிமை. நாம் பாட்டன் அரசேந்திர சோழனும், நாம் பாட்டன் ராஜராஜ சோழனும் வாழ் பிடித்து அன்றைக்கு குடி பிடித்து நின்ற நிலத்திலாம் இன்னைக்கு அடிமை அணைக்கிறோம். தென்னாப்பிரிக்கா முயலை முரிசி, தென்னாப்பிரிக்கா வைரச்சுரங்கங்கள்ல, மொரிசியின் கரும்பு தோட்டங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல உலகம் முழுக்க தமிழன் அகதியாக நிற்கிறான். அகதியில் ரெண்டு வகை அகதி இருக்குது, ஒன்று சுற்றுச்சூழல் அகதி, இன்னொன்று போர் அகதி. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அந்த நாட்டு மக்கள் வாழ முடியாது, இடம்பெயர்ந்தால் கூட அந்த போர் அகதிகள் போர் முடிந்த பிறகு, அமைதி திரும்பிய பிறகு தன் நாட்டுக்கு மீள் குடியேற்றம் செய்ய வர முடியும். ஆனால் ஒரு நாட்டில் நிலம், நீர், காற்று மாசுபட்டு சூழல் கெட்டுப்போய் ஒரு நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தால் ஒருபோதும் அந்த நாட்டுக்கு இடம்பெயர முடியாது. செர்னோபில் அணுலை வெடித்து சிதறியது, சுற்றுச்சூழல் பேரழிவு, பிறகு போகவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் போக முடியல, 20,000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஒருபோதும் செர்னோபில் வாழ முடியாதுங்கிற அப்படி சூழலில் அகதிகளாக நாம் மாறக்கூடாது. இந்த மண்ணை மக்களை காக்க நாம் போராடுவோம், போராடி சாவும். நன்றி, வணக்கம்.